அதை கட்டுப்படுத்தி இனி இப்படிப்பட்ட சமம் நடைபெறாத அரசு பார்த்துக்கொள்வதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, சொந்த பகையின் காரணமாக நடைபெறுகின்ற சம்பவம், எதிர்க்கட்சி துணைத்தலைவர் தெரியாத ஒன்றும் கிடையாது. ஆகவே பேசுகின்ற முறை தோற்றங்கள் அதை வைத்து தான் நான் அந்த பதில் சொன்னேன். ஆகவே நீங்கள் இது எல்லா ஆட்சியிலும் நடைபெறக்கூடாது என்பது தான் எண்ணம். அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, சட்ட ஒழுங்கை பேணி காப்பதிலே தமிழகம் முதலிடம் வைத்துக் கொண்டிருக்கின்றது. இந்தியாவிலேயே தமிழகம்தான் சட்ட ஒழுங்கை பேணி காப்பதிலே முதலிடம். இதற்காக நாங்கள் விருதுகளையும் பெற்றிருக்கிறோம். இந்தியா டுடே நிறுவனம் தொடர்ந்து 2 ஆண்டு காலமாக சட்ட ஒழுங்கு பேணி காப்பதிலே முதல் மாநிலம் என்று விருதுகளை பெற்றிருக்கின்றோம். அதில் எந்த ஐயப்பாடும் தேவையில்லை. இது சொந்த பிரச்சனைக்காக ஏற்படுகின்ற பிரச்சனை. இதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? யாராருக்கு என்ன தகராறு இருக்கு என்பதை யாராலும் யூகிக்க முடியாது. அது அப்படிப்பட்ட சமூகம் நடைபெறுகின்றது. அதை கட்டுப்படுத்துவதற்கு இரும்பு கரம் கொண்டு எங்களுடைய அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும் என்பதை தங்கள் வாயிலாக எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளேன். மாண்பு பேரத்தலைவர்களே, கொரோனா வைரஸ் நோய் குறித்து என்னுடைய தலைமையில் மூத்த அமைச்சர்கள், அரசு துறை செயலர்கள், ரயில்வே துறை, விமான போக்குவரத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை வல்லுநர்களை கொண்டு அவ்வப்போது கூட்டம் நடத்தப்பட்டு அறிவுரை வழங்கப்படுகிறது. நோய் தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்து தகுந்த ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது. மேலும் கொரோனா வைரஸ் நோய் குறித்து மத்திய அரசால் அளிக்கப்படும் அறிவுரைகளையும் ஆலோசனைகளும் பரிசீலித்து மாண்பு அம்மாவின் அரசால் தொடர்ந்து போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. கொரோனா வைரஸ் நோய் தொடர்பான நடவடிக்கைகளை தீவிரமாக கண்காணிக்க அரசு தலைமைச் செயலாளர் தலைமையில் அலுவல் மற்றும் அலுவல் சாரா உறுப்பினர்களை கொண்ட சிறப்பு பணிக்குழு டாஸ்க் ஃபோர்ஸ் என ஒன்றை அமைக்க உத்தரவிட்டுள்ளேன் என்பதையும் நேரத்தில் தெரிவிக்கின்றேன். இந்த குழுவில் மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறையின் அரசு செயலாளர், ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சிகள் துறையின் அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர், நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர், தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறையின் அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர், தகவல் தொழில்நுட்பத்துறையின் அரசு முதன்மைச் செயலாளர், தொழில்துறையின் அரசு முதன்மைச் செயலாளர், போக்குவரத்து துறையின் அரசு முதன்மைச் செயலாளர், வருவாய் நிர்வாக ஆணையர், காவல்துறை தலைவர், மருத்துவ கல்வி இயக்குனர், பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு துறையின் இயக்குனர், மருத்துவம் மற்றும் ஊரக நல பணிகள் இயக்குனர், தென்னகர் ரயில்வே பொது மேலாளர், சென்னை விமான நிலைய இயக்குனர், சென்னை துறைமுக பொறுப்பு கழகத்தின் தலைவர், பொது சுகாதாரத்தின் சார்பாக வல்லுநர் ஒருவரும், தனியார் துறை சார்பாக வல்லுநர் ஒருவரும் கொண்ட குழுவில் அமைக்க உத்தரவிட்டுள்ளேன். இச்சிறப்பு பணிக்குழு அவ்வப்போது சந்தித்து அரசு வழங்கும் உத்தரவுகளை சரியான முறையில் அமுல்படுத்துகின்றதா என்பதை தீவிரமாக கண்காணித்து கொரோனா வைரஸ் நோய் தொற்றினை தமிழ்நாட்டில் முழுமையாக தடுக்க அனைத்து நடவடிக்கையும் எடுக்கும் உரிய அறிவுகளை வழங்க நான் உத்தரவிட்டுள்ளேன் என்பதை இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் இங்கே கொரோனா வைரஸை பற்றி சொன்னார்கள். அரசு நேற்று இதனால்தான் மாண்புகு எதிர்க்கட்சி துணைத்தலைவர்கள் இந்த கொரோனா வைரஸ் பற்றி இங்கே குறிப்பிட்டார். அதை தொடர்ந்து மாலையிலேயே இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மாண்புகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விளக்கமாக அதை தெரிவித்தார். மாண்பு எதிர்க்கட்சி தலைவர்களும் இதை பற்றி இங்கே தெரிவித்தார்கள். அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கையிலே அரசு முழு மூச்சோடு ஈடுபட்டிருக்கின்றது. ஆகவே இன்றைக்கு என்னென்ன தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்வோமோ அத்தனை தடுப்பு நடவடிக்கையும் அரசு மேற்கொண்டிருக்கின்றது. அதைத்தான் மாண்பு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தெளிவாக சொன்னார். அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆகவே இதில் இப்பொழுது ஒருவருக்கு தான் பாதிக்கப்பட்டிருக்க ஒழிய கிட்டத்தட்ட 8 கோடி பேர் தமிழகத்தில் இருக்கிறோம். ஆகவே நோய் வருவது எல்லோருக்கும் நோய் வருகிறது. அதை இன்னும் சொல்ல போனால் அனைவருமே மருத்துவமனையில் போய் பரிசோதனை செய்திருக்கிறோம். நானும் மருத்துவமனையில் போய் பரிசோதனை செஞ்சுருக்கிறேன். நீங்களும் அடிக்கடி மருத்துவமனைக்கு போய் பரிசோதனை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. நோய் வருவது இயற்கை, அதை யாராலும் தடுக்க முடியாது. அது ஏதோ ஒரு ரூபத்தில் அவ்வப்போது அனைவருக்கும் நோய் வருவதற்கு. ஆனால் இந்த நோயை பொறுத்த வரைக்கும் இந்த வைரஸ் நோய் ஒரு அபாயகரமான நோய் என்று உலக நாடுகளிலிருந்து செய்தி வந்து கொண்டிருக்கிறார். இதை வைத்து கொண்டு தான் அச்சப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அதைத்தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்களும் எதிர்க்கட்சி துணைத்தலைவர்களும் இந்த அவையிலே தெரிவித்தார். அதற்குண்டான முழு விளக்கத்தையும் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். அரசு எந்தெந்த வகையிலே தடுப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்த விவரம் முழுவதும் தெரிவிக்கப்பட்டுவிட்டது. ஆகவே இதில் அச்சப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஆகவே சட்டமன்ற ஒத்திவைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து, முழு பாதுகாப்பு அனைத்து உறுப்பினர்களுக்கும் வழங்கப்படும், வேண்டுமென்றால் உங்களை மருத்துவ பரிசோதனை உட்படுத்துவதற்கும் தயாராக இருக்கிறேன் என்பதையும் நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அது மட்டும் இல்லை, நாம் சட்டமன்றத்துக்கு உள்ளே வருகின்ற பொழுது கூட பரிசோதனை செய்து தான் நம்மளையும் அனுப்புகிறார் என்பதையும் இந்த அவைக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். பேரவை துணைத் தலைவர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அம்மாவின் அரசை மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிற விவசாயிகளின் காவலர் முதலமைச்சர் அவர்களையும் துணை முதலமைச்சர்களையும் வணங்கி
தமிழகத்திலே நெல் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக பெரும்பான்மையாக செய்யப்படுகிற தென்னை விவசாயத்திற்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு சிக்கலை அரசின் கவனத்திற்கு இந்த அவையின் மூலமாக தெரியப்படுத்த விரும்புகிறேன். கோவை மாவட்டம் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் தென்னை சாகுபடி அதிகமாக இருந்து வருகிறது மற்றும் தமிழகம் முழுவதும் சுமார் 9 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் தென்னை விவசாயம் செய்யப்படுகிறது. இந்த தென்னை மரத்தில் கேரள மாநிலத்திலிருந்து வந்த வெள்ளை ஈ படிப்படியாக பரவி முழுவதுமாக தென்னை மரத்தின் ஓலைகளில் பின்பகுதியில் இருக்கிற பச்சையத்தை சாப்பிட்டு தென்னை மரம் முழுவதுமாக 1/3 காப்பு திறனை இழந்து விட்டது. பொள்ளாச்சியிலிருந்து பரவி உடுமலை, பழனி, திண்டுக்கல், தேனி, பெரியகுளம் என்று ஒவ்வொரு ஊராக பரவி இப்பொழுது தமிழகம் எங்கும் ஏகமாக இந்த வெள்ளையின் தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது. விரைவில் சேலம், எடப்பாடி வரை தமிழகம் முழுவதும் பரவுவதற்கான வாய்ப்பும் உள்ளது. தென்னை மற்றும் தாக்கி வந்த வெள்ளையை இப்பொழுது பப்பாளி, மாதுளை, கொய்யா, தக்காளி, வெண்டை, கத்திரி போன்ற அனைத்து காய்கறி பயிர்கள், பழப்பயிர்களையும் தாக்க தொடங்கியிருக்கிறது. எனவே தென்னை விவசாயம் மட்டுமல்லாமல் மற்ற விவசாயங்களையும் தாக்கியிருக்கிற இந்த வெள்ளையை உடனடியாக ஒழிப்பதற்கு, எப்படி கொரோனா வைரஸை ஒழிப்பதற்கு நம்முடைய அம்மா அரசு தீவிர கவனம் செலுத்துகிறதோ, அதை போல இந்த வெள்ளையை தாக்கத்தை ஓராண்டுக்கு முன்பு இருந்ததை விட இப்பொழுது 2 மடங்கு 4 மடங்கு என்று உயர்ந்து விட்டது. இந்த வெள்ளையின் தாக்கத்தை முழுமையாக அழிப்பதற்கு, எப்படி மக்காச்சோளத்திலே அமெரிக்கன் படைப்புழு தாக்கிய போது நம் மாண்புமிகு முதலமைச்சர் விவசாயிகளின் காவலன் 48 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி ஒரே சமயத்திலே தமிழகம் முழுவதும் இருக்கிற மக்காச்சோள பயிர்களுக்கு மருந்து அடிக்கப்பட்டு அந்த மக்காச்சோள பயிர் இந்த ஆண்டு முழுமையாக மிக நல்ல மகசூலை, எந்த ஆண்டும் இல்லாத வகையில் மக்காச்சோள பயிர் இந்த ஆண்டு மிக சிறப்பான மகசூலை எட்டியுள்ளது. அதை போல ஒரே சமயத்தில் சமச்சீராக அனைத்து பகுதிகளிலும் தென்னையில் பரவியிருக்கிற இந்த வெள்ளையை மேற்கொண்டு பரவாமலும் வெள்ளையை ஒழிக்கத்தக்க வகையிலும் அம்மாவின் அரசு சிறப்பான கவனம் செலுத்தி போதுமான நிதியை ஒதுக்கி வெள்ளையை முற்றிலுமாக ஒழித்து தென்னை விவசாயத்தினை, பழப்பு பயிர் விவசாயத்தினை, காய்கறி விவசாயத்தினை காப்பாற்ற வேண்டும் என்று மாண்புமிகு விவசாயத்துறையினுடைய அமைச்சர், வேளாண் துறை அமைச்சர்களை கேட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு தேவையான ஆக்கம் ஊக்கம் தர வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு வேளாண் அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தற்போது கோயம்புத்தூர், திருப்பூர், கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், நாமக்கல் மற்றும் கடலூர் உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள தென்னை மரங்களில் ரூகோஸ் சுருள் வெள்ளை பூச்சியின் தாக்குதல் காணப்படுகிறது. தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 439,746 ஹெக்டேர் தென்னை சாகுபடி பரப்பில் 25,000 ஹெக்டேரில் சுருள் வெள்ளை அதிகமாக தாக்குதல் காணப்படுகிறது. குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பொள்ளாச்சி வடக்கு, பொள்ளாச்சி தெற்கு, ஆனைமலை ஆகிய வட்டாரங்களில் பூச்சியின் தாக்குதல் அதிகம் காணப்படுகிறது. தற்போது அதிகரித்து வரும் வெப்பம் காரணமாக சுருள் வெள்ளையின் தாக்குதல் திடீரென பெருகியுள்ளது. தென்னை மட்டுமல்லாது அருகில் உள்ள பாக்கு, காய்கறி பயிர்களும் இந்த ஈயின் தாக்குதல் காணப்படுகிறது. இந்த ஈயின் தாக்குதல் பற்றிய விவரம் தெரிந்தவுடனேயே எப்படி போர்க்கால அடிப்படையில் அமெரிக்கன் படைப்புழுவை அழித்து இன்றைக்கு 2 மடங்கு உற்பத்தி, 3 மடங்கு லாபம் என்கிற அடிப்படையில் இன்றைக்கு மக்காச்சோளம் உற்பத்தியில் விவசாயிகள் அதிக லாபத்தை கண்டிருக்கின்றனர். அந்த அடிப்படையில் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் போர்க்கால அடிப்படை நடவடிக்கை மேற்கொண்டு பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளுமாறு துறை அலுவலர்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர்கள் உத்தரவிட்டுள்ளார்கள். அதன்படி திருச்சியில் இயங்கி வரும் மத்திய ஒருங்கிணைந்த பூச்சி மையம் மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் உதவியுடன் தாக்குதல் காணப்பட்ட பகுதிகள் மட்டுமல்லாது மாநிலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் ஒருங்கிணைந்த பயிர் காப்பு நடவடிக்கைகள் குறித்து 281 விழிப்புணர்வு முகாம்கள் விவசாயிகளுக்கும் களப்பணியாளர்களுக்கும் நடத்தப்பட்டன. எந்தவித மருந்தும் இல்லாமல் வெறும் தண்ணீரை இலைகளின் அடிப்பதில் படுமாறு வேகமாக தெளித்தாலே தென்னையை தாக்கும் வெள்ளை ஈக்கள், முட்டைகள் மற்றும் இளங்குஞ்சுகள் அனைத்தும் தண்ணீர் அடித்து செல்லப்படும். இம்முறையினால் பெருமளவு வெள்ளை ஈக்கள் கட்டுப்படுத்தப்படுகிறது. இப்பூச்சியின் தாக்குதலை கட்டுப்படுத்த 1 ஹெக்டேருக்கு 20 மஞ்சள் நிற ஒட்டும்பொறிகள் தென்னைத்தோப்புகளில் வைக்க விவசாயிகளுக்கு பரிந்துரை வழங்கப்பட்டுள்ளது. சுருள் வெள்ளையின் இயற்கை எதிரியான என்கார்சியா முட்டை ஒட்டுண்ணிகள் 1 ஹெக்டேருக்கு 250 வீதம். இதுவரை 2,09,800 என்கார்சியா முட்டை ஒட்டுண்ணிகள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயிகளுக்கு முற்றிலும் இலவசமாக வழங்கப்பட்டுள்ளது.